ஒரு ரெண்டு நிமிஷம் வீட்டு வெந்திருக்கியா? கலரே தெரியும் பாருங்க, வெந்ததுக்கு இடையா இருந்தது. சுதர்சன வண்டி நான் போட்டபோது இப்படி வெள்ளையாக இருந்தது. சுதர்சன வஞ்சப்பொடி கலர் இருக்குது, உங்களுக்கே தெரியும். என்ன ஸ்மாஷ் பண்ணணுமா? மாட்டில் ஸ்மாஷ் பண்ணால் சரி, அப்படியே கூட வச்சுருக்கோம். அதான் சுருக்கி தானே இருக்குது. நிறைய பண்ணுறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் நிறைய நிறைய எண்ணெய் விட்டு நிறைய நாள் வச்சுக்கலாம். ஈவன் இப்படியே இருந்தால் கூட ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு 10 days வரைக்கும் நல்லாயிருக்கும். உங்கள் ஊர்லலாம் நல்லாவே இருக்கும். உங்கள் ஊரில் நல்லாவே இருக்குங்க. வெளியில் வச்சாலே நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜே நான் யூஸ் பண்ண மாட்டேன். அங்கெல்லாம் நீட்டாகவே இருக்கும். இப்போ நான் சொன்ன சாமான்லாம் போட்டாச்சு, பாக்கி போட வேண்டியது. மிளகாப்பொடி வந்து கொஞ்சம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு அதையும் சேர்த்து கிளறிக்கோங்க. உப்பு போடல, இப்போ உப்பும் போட்டுணும். இது வதங்கி எடுத்துன்னா உப்பு போட்டுணும். கொஞ்சம் உப்பு தேவைக்கேற்ற ஒரு ஸ்பூன் போடணும். இது 3 மாங்காய், ஏன்னா ஒரே ஒரு மாங்காய் தான் போட்டோம். மாங்காய் சீசன் இல்லை, ஏதோ தோப்புக்கு போயிருந்தேன் கொடுத்தாரு அவர். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருங்க. எண்ணெய் நிறைய விட்டுருங்க, எண்ணெய் தான் முக்கியம் இல்லையா? எண்ணெய் விட்டால் நல்லா நிறைய நாள் கெட்டு போகாமல் இருக்கும். இது இப்போயே தீர்ந்து போயிடுங்க. அதில் புரியோண்டு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக பண்ணாங்க. கொதிக்கிறதுலேயே கயிறு சாப்பிட்டு தொட்டு சாப்பிடுங்க, பிரமாதமாக இருக்கும். பார்த்தீங்க இப்படி சுருண்டு வருது பார்த்தீங்களா? எது சுருண்டு இருக்கு? சட்டியில் ஒட்டாமல் இப்படி வரலையா? ஓகே ஓகே, அதான் சுருண்டு அர்த்தம். இதான் சுருண்டு வருதுன்னு அர்த்தம். தெரியல தனியாக. ஆமாம், இந்த எண்ணெய் அப்படியே பெரியும். இப்போ கொஞ்சம் வெள்ளம் போடணுமா? அப்புறம் இது வந்து கொஞ்சம் வெள்ளம் போடுவோம். கொஞ்சம் வெள்ளம் போட்டுவங்க, அப்போ தான் தூக்கும் இந்த காரம். ரைட், நான் நிறைய போட்டேன், நீங்கள் இவ்வளோ போட வேண்டாம். ஒரு கட்டி வெள்ளம் போட்டால் உங்களுக்கு உங்களோட ஜென்ரலாக எல்லாருக்குமே துளி கொண்டு தான் வெள்ளம் போடுவோம். வெள்ளம் போட்டால் அந்த உப்பு காரம் தூக்கி எடுக்கணும். எங்கள் காட்டில் வந்து ஸ்வீட் மாதிரி அல்வா மாதிரி பிடிக்கும், அதனால நான் கொஞ்சம் இவ்வளோ வெள்ளம் போடாதீங்க. அப்புறம் இன்னொன்று பண்ணி இறக்கி வச்சு போடணும். தெரியறதா சேர்ந்து ஊருக ஜம்முன்னு வந்து பார்த்தீங்களா, போடும். இந்த பதம் இருந்தால் போடும், அவ்வளோதான். இதை இறக்கி வைக்கவும். அப்புறம் இதை இறக்கி வச்சு இதை பொடி பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, வெங்காயம். இப்போ பாருங்கள், நல்ல எண்ணெய் எல்லாம் வெளியில் வந்துருக்கு. அதுதான் ஒரு இது ஆய் எடுத்துங்கிறதுக்கு. தெரியறதா எண்ணெய் எல்லாம் அப்படியே வடிகிறது பாருங்க. அப்போ ஒரு 2 சிட்டிகை, 1/4 ஸ்பூன், ரொம்ப போடாதீங்க, 1/4 ஸ்பூன் வெந்தய பொடி. வெந்தய பொடி நீங்கள் பண்ணி வச்சுன்னா எப்போ வேணால் எந்த ஊறுகாய்க்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த புளியோதரை பண்ணுறோம் இல்லையா, அதில் போடலாம். எலுமிச்சம்பழ சாத்துக்கு மேலே தூவலாம். அதெல்லாம் வெந்தயம் வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும், அதனால் கொஞ்சம் பண்ணி வச்சுருந்ததுனால அது ஒன்றும் கெட்டே போகாது. வெந்தயம் போட்டால் ஒரு நல்ல ஸ்மெல் வருதுங்க. அவ்வளோதான், நிறைய போட்டுலாதீங்க கசந்துடும். இவ்வளோதான், அவ்வளோ. மாங்காய் தொக்கு, மாங்காய் தொக்கு ரெடி. நல்லா பண்ணி பாருங்கள். கடுகு தாளிச்சு போட்டு, மஞ்சப்பொடி போட்டு, பெருங்காயம் போட்டு, அதுக்கப்புறம் அது பொரிஞ்ச உடனே மாங்காயை போட்டு நல்லா வதக்கணும். வதக்குன்னா வெந்து போகிற மாதிரி நான் உங்களுக்கு தெரியும் வெந்தது. அந்த ஸ்டேஜில் உப்பு போட்டு, மிளகாப்பொடி போட்டு, எண்ணெய் கொஞ்சம் கூட விட்டு, கடைசியாக துளி கொண்டு வெள்ளம் போட்டு கிளறிடணும். அப்புறம் இறக்கி வச்சு 1/4 ஸ்பூன் வெந்தய பொடி போட்டேன்னா வாசனையாக இருக்கும். இதான் மாங்காய் தொக்கு. மாங்காய் தொக்கு பண்ணி பாருங்கள். தயிர் ஜாதி. ஆல் தி பெஸ்ட், தேங்க்ஸ்.